ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் கனிமொழி. நான் ஈரோடு மாவட்டம் காஞ்சிக்கோயில் ஒரு கிராமத்தில் இருந்து இப்போது குரூப் 2 மெயின்ஸ் கிளியர் பண்ணி இன்டர்வியூ முடித்து ஓவரால் 234 ரேங்கில் வந்து சத்யா எஸ் அகாடமி அப்படின்னு ஒரு ஈரோடு அகாடமியிலேருந்து கிளியர் பண்ணி இப்போ ஒரு குரூப் 2 ஆஃபீஸராக போய் உட்கார போகிறேன். இப்போது எங்கள் இன்ஸ்டியூட் பற்றி சொல்லணுன்னா, எங்களுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் தான் அப்படி தான் நான் சொல்வேன். ப்ரிலிம்ஸ்லேருந்து மெயின்ஸ்லேருந்து இன்டர்வியூலேருந்து செம்மையாக கிளாஸ் போச்சு. குறிப்பாக சொல்லப்போனால் ப்ரிலிம்ஸ் அது வந்து ஒரு தகுதி தேர்வு அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அதையவே வந்து நாங்கள் அப்போயே வந்து மெயின்ஸுக்கு படிக்கிற அளவுக்கு கொண்டு போய் வச்ச அளவுக்கு ஒரு கிளாஸ் போச்சு. இதில் வந்து ஓஎம்ஆர் ஷீட் கரெக்ஷனுக்கு எங்கள் பேட்சில் தான் ஃபஸ்ட்டு ஓஎம்ஆர் கரெக்ஷன் மெஷின் கொண்டு வந்தாங்க. மதியம் எக்ஸாம் எழுதுவோம். ஒரு 1:30 to 3:00 வரைக்கும் எக்ஸாம் நடக்கும். 3 to 4 கிளாஸ் நடந்துகிட்ருக்கும். 4:30 திரும்ப பேப்பர் வந்து அந்தன்னைக்கு டிஸ்ட்ரிபியூஷன் முடிஞ்சு ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் ரேங்க் எல்லாம் சொல்லி அது அந்தன்னைக்கு நம்மளோட எஃபர்ட்டோட ரிசல்ட் வந்து அந்தன்னைக்கே கிடைக்கும் போது அதில் இருக்க சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை. சொல்லப்போனால் நான் அதில் வந்து நல்ல ரேங்க் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் அந்த மாதிரி எடுத்து எனக்கு சர்ப்ரைஸாக கேஷ் ப்ரைஸ் இல்லைனா புக்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று கொடுத்து நல்லா இன்ஸ்பயர் பண்ணுவாங்க. இன்ஸ்டியூட்டில் வந்து எனக்கு தெரிஞ்ச வேறு எந்த இன்ஸ்டியூட்லேயும் இந்த மாதிரி ஒரு அப்ரிஷியேட் பண்ணுறது நான் கேள்விப்பட்டதில்லை. அது வரைக்கும் நான் வாங்கின கேஷ் ப்ரைஸில் திரும்ப நான் புக்கு வாங்கியிருக்கேன். திரும்ப நான் மெயின்ஸ் படிக்கிறதுக்கு நிறையா புக்ஸ் வாங்கியிருக்கேன். அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பெருசாக தெரிஞ்சது. ஃபஸ்ட் டைம் நான் ஸ்டேஜில் ஏறி இவ்வளோ பேர் ஒரு 200 பேருக்கு முன்னாடி ஸ்டேஜில் ஏறி ப்ரைஸ் வாங்கினது எனக்கு ரொம்பவே பெருமையாக இருந்துச்சு. போய் எங்கள் வீட்டிலலாம் சொன்னேன். அப்புறம் சொல்லப்போனால் ப்ரிலிம்ஸ் அந்த மாதிரி தான் நல்ல செம்ம கோச்சிங் எதிர்பார்த்ததை விட, அதாவது எங்கள் இன்ஸ்டியூட்டில் கிளியர் பண்ண எல்லாருமே கட் ஆஃப் சொல்லுவாங்க இல்லையா, இந்த லெவலுக்கு மேலே இருந்தால் நீங்கள் 1:10 எடுக்கிறாங்க, இந்த அளவுக்கு மேலே இருந்தால் நீங்கள் உள்ளே போகலாம் மெயின்ஸுக்குன்னு சொல்லி, அதை விடவே அதிக அளவு தான் நாங்கள் எடுத்தோம். 153 கட் ஆஃப் அப்படின்னா எல்லாருமே 160 அந்த ரேஞ்சுக்கு மேலே தான். அப்படி அதே மாதிரி மெயின்ஸ் பார்த்தோன்னா மெயின்ஸும் சூப்பராக போச்சு. கிருத்திகா மேம்னு ஒரு மேம் செம்மையாக கிளாஸ் எடுத்தாங்க. அவங்க ஆக்சுவலி அவங்க வந்து இங்கிலீஷ் மீடியம், இங்கிலீஷ் தான் ஃபுல் ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேசுவாங்க. எங்களுக்காக சிரமப்பட்டு ஒவ்வொரு வேர்டாக டிக்ஷனரியில் எடுத்து தமிழ் மீடியம்காக கொண்டு வருவாங்க. எவ்வளோ டைம் புரியலன்னு சொன்னாலும் செம்மையாக சொல்லி தருவாங்க. அவங்களால தான் எங்கள் இன்ஸ்டியூட்டில் இப்போ 140+ கிளியர் பண்ணியிருக்கோன்னா அதுக்கு காரணம் வந்து அவங்க தான். அப்புறம் மெயின்ஸ் அது 2.5 hours கிளியர் பண்ணிடுவோம். கொஸ்டின் பேப்பர் கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும், இல்லைனா அவ்வளோதான் திட்டு செம்மையாக திட்டு விழுவோம். 2.5 hours நாங்கள் அங்கே கம்ப்ளீட் பண்ணதுனால மட்டும்தான் புதுசாக ஒரு அதாவது மெயின்ஸ் மெயின் ரிட்டன் எக்ஸாம் போகிறப்போ புது கொஸ்டின் பேப்பரில் 2.5 hoursங்கிறது 2:45 அப்படிங்கிறப்ப எங்களால் கிளியர் பண்ண முடிஞ்சிச்சு. நல்ல ஸ்கோரும் கிடச்சிது. ஃபுல்லாக 300 marks அட்டன் பண்ணோம். அதுக்கு வந்து முழு முழு காரணம் ஒரு 24-25 டெஸ்ட் எழுதியிருப்போம். மெயின் டெஸ்ட் யூனிட் டெஸ்ட் வந்து 25 டெஸ்ட் எழுதி 3 model டெஸ்ட் எழுதணும். கடைசியாக 3 model டெஸ்ட்டுமே 300 marks கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. அதுக்கு வந்து இங்கே கிடைச்ச கோச்சிங் மாதிரி வேறு எங்கேயுமே எனக்கு தெரிஞ்சு கிடைக்கல. என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் நான் கேட்டேன், அந்த மாதிரி எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் மெயின்ஸ் ரிசல்ட்க்கு அப்புறம் இன்டர்வியூ. இன்டர்வியூ சொல்லவே வேணாம். அதாவது 6th ஸ்டார்ட் ஆச்சு. November 6 to November 30 வரைக்கும் இருந்துச்சு. November 1st வீக்கில் போகிறவங்களுக்கு எந்த அளவுக்கு லாஸ்ட்டு போகிறவங்களுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்களோ அதே அளவுக்கு ஃபஸ்ட் வீக் போகிறவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. November 6 ஸ்டார்ட் ஆகி 8 போகிறவங்களுக்கு 9 mark இன்டர்வியூ 10 mark இன்டர்வியூ நடந்துச்சுன்னா அதே மாதிரி பின்னாடி கடைசியாக 30th போகிறவங்களுக்கெல்லாம் ஒரே நாள் 8 mark இன்டர்வியூ வச்சாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சொன்னாங்க செம்மையாக போயிட்டுருக்கு கிளாஸ் அப்படி சொல்லி. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் சத்யா இன்ஸ்டியூட் ஈரோட்டில் கிடச்சது எங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் தான். தேங்க்யூ.